இவ்வளவு தீவிரமான ஒரு போராட்டம் எதற்காக நினைக்கிறீங்க? குறைந்தபட்ச ஆதார விலையை எந்த காரணத்தை முன்னிட்டும் கைவிடக்கூடாது என்று அன்றைக்கு சொன்ன நரேந்திர மோடி இன்றைக்கு அதுல வலுவா நிற்கிறார். இது வெறும் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. விலை கட்டுப்பாட்டு மெக்கானிசமும் காலியாகும். எனவே இது இந்திய மக்கள் முழுவதும் போராட வேண்டியது. உண்மையில சொல்லப்போனா இந்த விவசாயிகள் நீண்ட காலத்துக்கு எம்எஸ்பி அப்படிங்கிறது ஏற்றது இல்லை அப்படின்னு ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது பேசப்பட்ட ஒரு செய்தி தான் அப்படின்னு குறிப்பா குறிப்புகள் எடுத்து சொல்றாங்க. இல்ல காங்கிரஸ் சொன்னா என்ன, கடவுளே சொன்னா என்ன, மக்களை சாக விட போறீங்களா? நீங்க இதே வார்த்தைய இனிமேல் எந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜும் நாங்க வந்து பெருமுதலாளிகளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீங்க தயாரா? இப்படியே செலவழிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா பட்டினியை போட போறீங்களா மக்களை? உலகத்துல உணவு மானியம் என்று எந்த நாடும் கொடுக்காம இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாத்தையுமே கொண்டு போய் அதான் நம்மளால கொடுக்க போறாங்களா? இந்த சமீபத்துல ஆஸ்திரேலியால கிரிக்கெட் நடந்தது இல்ல, ரெண்டு பேர் போர்டை தூக்கிட்டு போனாங்கல்ல. இந்த கொரோனா காலத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய 50 பெருமுதலாளிகளுடைய சொத்து மதிப்பு 14% உயர்ந்திருக்கிறது. நீங்க முதலாளிகளுக்கு கொடுத்தா அது ஸ்டிமுலஸ் பேக்கேஜ், முதலாளிகளுக்கு கொடுத்தா அது இன்சென்டிவ், முதலாளிகளுக்கு கொடுத்தா அது ஃபோர்கான் ரெவன்யூ, ஆனா ஏழைகளுக்கு கொடுத்தா அதுக்கு பல பேர் வைக்கிற பேரு பிச்சை. 10,000 ரூபாய்க்கு நகை வச்சாரு, இதுவரை திருப்பி தரல, எனவே ஏலம் விடுகிறோம் என்று. ஆனா எந்த பெரு நிறுவனத்தையாவது இதுவரை ஏலம் விட்டுருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க பாக்க. செத்து செத்து பிழைப்பதை விட செத்தாலும் பரவாயில்லை மற்றவர்களாவது வாழ வேண்டும் என்று போராடுகிற போது தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்வில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் மறைந்த பேர் திரு கனகராஜ் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் கனகராஜ் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. இப்போது வந்து தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா முழுக்கவே விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு 7வது நாளான போராட்டம் இன்னைக்கு இந்தியாவில் நடந்துகிட்டு இருந்தத பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி, திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்கள் தரையில படுத்து உருண்டு போராட்டத்தை ஈடுபட்டு இருக்கிறாங்க, நம்மளால பார்க்க முடியுது. காவல்துறையினர் இப்போ வந்து கைது பண்ணி அழைச்சிட்டு போயிருக்காங்க. இவ்வளவு தீவிரமான ஒரு போராட்டம் எதற்காக நினைக்கிறீங்க? இன்னுமே செவிமடுக்கலையா அரசாங்கம் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியும், இது நீங்க 7 நாள் போராட்டம் என்று நீங்கள் சொல்லுவது இப்போ டெல்லியை அவர்கள் முற்றுகையிட்டு நடத்தி கொண்டிருக்க போராட்டம் தான். அதுக்கு முன்னால 3 நாள் அகில இந்திய விவசாயிகள் சங்கங்களினுடைய ஒருங்கிணைப்பு குழு சார்பாக ஒரு அந்த பகுதியில ரயில் மறியல் போராட்டத்தை நடத்தினாங்க. இதெல்லாம் நடந்தது. அப்புறம் இடையிலேயே நிறைய போராட்டங்களும் நடந்தது. தசரா விழாவையே அவங்க வந்து ஒரு போராட்டமாக மாத்தினாங்க. இதெல்லாம் வந்து பெருமளவுக்கு ஊடகங்கள்ல பேசப்படல. இப்போதும் கூட என்னன்னா, அவங்க தலைநகரினுடைய பல வழிகளை மறைத்திருப்பதும் புவிக்கோளம் இதுவரையிலும் பார்க்காத அளவிற்கான எண்ணிக்கையில் விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டு இருப்பதும் தான் காரணமா இருக்கு. இதுல கம்யூனிஸ்ட் கட்சி அது இந்த போராட்டத்தினுடைய துவக்கத்திலிருந்தே இதுல இருக்கு. நீங்க அதுல ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்னால ஒரு விஷயத்தை சொன்னார். ஒரு குழு அமைக்கப்பட்டது. நீங்க இப்ப இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட் பிரைஸ் மெக்கானிசம், அரசே குறைந்தபட்ச ஆதார விலைகளை நிர்ணயிப்பது சம்பந்தமாக, அதே போல இதை வந்து ஒப்பந்த விவசாய ஒப்பந்த முறைக்கு போவது சம்பந்தமாக என்றெல்லாம் இதை மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது ஒரு குழு போட்டாங்க. அதுல சில முதலமைச்சர்களும் இருந்தாங்க. அதுல தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களும், குஜராத் முதலமைச்சராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்களும் இருந்தார்கள். அதுல நரேந்திர மோடி உட்பட ரொம்ப வலுவாக சொல்லியிருக்கிற விஷயம், குறைந்தபட்ச ஆதார விலையை எந்த காரணத்தை முன்னிட்டும் கைவிடக்கூடாது என்று அன்றைக்கு சொன்ன நரேந்திர மோடி இன்றைக்கு அதுல வலுவா நிற்கிறார். நீங்க இன்னொரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும், இது வெறும் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல.
இந்திய மக்களுடைய உணவு பாதுகாப்பு, அதே போல விலை கட்டுப்பாடு, இதெல்லாம் சேர்ந்த பிரச்சனை என்பதை இந்திய மக்கள் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. நீங்க வந்து மூணு விதமான சட்டங்களை கொண்டு வர்றாங்க. ஒரு சட்டம் என்பது இந்த ஒப்பந்த முறை சட்டம். ஒப்பந்தத்துல நீங்க வந்து என்னன்னா விவசாயியும் பெரு நிறுவனங்களும் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்று இருக்கிறது. அதுல வந்து அவங்க முன்கூட்டியே விலையை தீர்மானிச்சிருவாங்க, விதை அவங்க கொடுப்பாங்க, அதே போல வந்து உரம் கொடுப்பாங்க, பூச்சிக்கொல்லி மருந்து கொடுப்பாங்க, விலையவும் தீர்மானிச்சிருவாங்க. ஆனா அதுக்கு பின்னால என்னன்னா அவங்க சொல்றது மாதிரியான குவாலிட்டியில அது இருக்க வேண்டும் என்று. நீங்க பஞ்சாப் விவசாயிகளை பொறுத்தவரையில இதுக்கு இல்லை, ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்கிற காரணத்தினாலதான் அவங்க இந்த அளவுக்கு போராடுவதற்கு முன் வருறாங்க. இத்தனைக்கும் நீங்க வந்து தேடி பாத்தீங்கன்னா ஒண்ணு தெரியும், இந்தியாவில் இந்த வருஷம் காரிஃப் சீசன்ல குறைந்தபட்ச ஆதார விலையின் அடிப்படையில் அரசாங்கம் கொள்முதல் செய்த ஒட்டுமொத்த நெல்லுல 90% எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்லயும் ஹரியானாவும் தான். தமிழ்நாட்டுல நான் எங்க கிராமத்துக்கு போயிருந்த போது சொன்னாங்க, போன ஆண்டு கூட தமிழ்நாட்டில எல்லாம் அது கொள்முதல் செய்யப்படவில்லை என்று. அப்ப இந்த குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்கும் போது மூணு வித நோக்கத்தோடு அது செய்யப்பட்டது. ஒன்னு, விவசாயிகளுக்கு அவங்க இடைத்தரகர்களிடம் மாட்டி சிக்கிவிடக் கூடாது என்கிற காரணத்திற்காக. ரெண்டாவது விஷயம் வந்து அரசுக்கு ஒட்டுமொத்த விளைச்சலில் 20% இந்தியாவில் நீங்க பொது விநியோக முறைக்காக அதை இந்தியா முழுவதும் எஃப்சிஐ, தமிழ்நாட்டில் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் போன்றவர்கள் அதை வந்து கொண்டு வருவாங்க. அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா வந்து குறைந்தபட்ச ஆதார விலை போதுமானதாக இல்லை என்கிற போராட்டமும் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்தியா முழுவதற்கும் 1750 ரூபாய் என்று நிர்ணயித்திருக்கிற போது கேரள அரசாங்கம் மட்டும்தான் 900 ரூபாய் அதிகமா 2650 ரூபாய் என்று நிர்ணயித்திருக்கிறது. இப்ப இது ஒரு பகுதி. ரெண்டாவது பகுதி இது கொள்முதல் விவசாயிகளுக்கு கிடைப்பது என்பது. மூணாவது விஷயத்தை பொறுத்தளவுல நீங்க வந்து அரசு விலை கட்டுப்பாட்டு மெக்கானிசம் இருக்கு இல்லையா, அது வந்து விலையை குறைந்து விடுன்னு கேட்டாலும் விலை குறையாது, சட்டம் போட்டாலும் குறையாது. அப்ப அரசாங்கம் என்ன வச்சிருக்கோம்னா, நீங்க கேரளா மாதிரியான இடங்கள்ல பாத்தீங்கன்னா மாவேலி ஸ்டோர் என்று வச்சிருப்பாங்க. நீங்க பண்டிகை காலங்கள்ல நிறைய இடத்துல அதை திறப்பாங்க. அது வந்து என்னன்னா விலை கட்டுப்பாடு வெளியில அதிகமா இருந்ததுன்னா அவங்க விலையை குறைச்சு வைப்பாங்க, எனவே இவங்களுக்கு மட்டுமே வியாபாரம் போயிடக்கூடாதுன்னு மற்றவங்களும் குறைச்சு வைப்பாங்க. அரசாங்கம் உணவுப் பொருட்களை கையிருப்பில் வைத்திருப்பது என்பது எதற்காகனா விலை உச்சபட்சத்துக்கு போகும்போது அதையெல்லாம் குறைப்பதற்காக அரசாங்கம் இருக்கக்கூடிய அந்த கையிருப்பை கூட்டுறவு அமைப்புகள் மூலமாகவும் பொது விநியோக அமைப்பு மூலமாகவும் விநியோகிக்கும் என்கிற நிலைமைக்காக. இதை தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து அத்தியாவசிய பொருள் பாதுகாப்பு சட்டம் என்பது இதுவரை நடைமுறையில இருக்கு, அதாவது பதுக்கல் நடைபெறுகிறது என்கிற காரணத்துக்காக அந்த அத்தியாவசிய பொருள் கட்டுப்பாட்டு சட்டம் எப்படின்னா, நீங்க வியாபாரியும் தகுதிக்கு தகுந்த மாதிரி இவ்வளவுதான் நீங்க வந்து ஸ்டாக் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது. இப்ப இது எல்லாத்தையும் எடுக்கிற போது விவசாயிகளும் பாதிக்கப்படுவார்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரமும் உணவு பாதுகாப்பும் விலை கட்டுப்பாட்டு மெக்கானிசமும் காலியாகும். எனவே இது இந்திய மக்கள் முழுவதும் போராட வேண்டியது. உண்மையில சொல்லப்போனா இந்த விவசாயிகள் இந்திய மக்களுடைய ஒட்டுமொத்த நலனுக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள், அதில் அவர்களின் நலனும் சேர்ந்திருக்கிறது என்பதுதான் இதுல பார்க்க வேண்டிய விஷயம். சார், இப்ப நீங்க முழுமையா சொல்லியிருக்கிறீங்க, இந்த இதெல்லாம் பாதகங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனா இப்ப எதிர்வாதங்கள் என்ன வைக்கப்படுது அப்படின்னா, பிரதமர் மோடியோ அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ எந்த இடத்துலயுமே எம்எஸ்பி நாங்க கொடுக்க மாட்டோம், எம்எஸ்பியை தடை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லவே இல்லையே. குறைந்தபட்ச ஆதார விலை தொடரும்னு தானே சொல்றாங்க, அப்பயும் ஏன் பேச்சுவார்த்தை சுமூகமா முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அந்த சட்டத்துல அதை சேர்த்துற வேண்டியதானே. நான் என்ன கேக்குறேன், வாயாலேயே இப்படி வடை சுட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உண்மையிலேயே சுடுங்கன்னு கேக்குறேன். நீங்க அந்த சட்டத்தின் ஒரு பகுதியாக எம்எஸ்பி இருக்க வேண்டும் என்று கேட்டோம், எல்லாரும் கேட்டோமே. ஏன் நீங்க அந்த சட்டத்துல எம்எஸ்பி கன்னியூ ஆகுங்கிற வார்த்தை இருக்கிறதா நீங்க கேளுங்க, அது இருக்காது. இல்ல, சட்டத்துல அதை அவங்க ஏற்றல. ஓகே, நான் இன்னொரு விதமா கேட்கிறேன். இப்போ ஒரு சில பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா சார், இது போல வந்து நீண்ட காலத்திற்கு இந்த எம்எஸ்பி வந்து கொடுக்க முடியாது, இப்பயே கூட இந்த பாஜக அரசாங்கம் கொடுக்குறேன் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, கொஞ்ச காலத்துக்கு எம்எஸ்பியை கொடுத்துட்டு குறைவான கொள்முதலை செய்வாங்க, அதுவே ஒரு வகையில விவசாயிகளுக்கு ஆபத்து தான் அப்படிங்கிறாங்க. சோ நீண்ட காலத்துக்கு எம்எஸ்பி அப்படிங்கிறது ஏற்றது இல்லை அப்படின்னு ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது பேசப்பட்ட ஒரு செய்தி தான் அப்படின்னு குறிப்புகள் எடுத்து சொல்றாங்க. இது மீது உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்ல, காங்கிரஸ் சொன்னா என்ன, கடவுளே சொன்னா என்ன, யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க வந்து பண மதிப்பிழப்பு பிரச்சனை வரும்போது பொருளாதார நிபுணர்களும்
அரசியல் வல்லுநர்களும் இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, ஆமா ஆமா இதெல்லாம் வந்து கருப்பு பணத்தை ஒழிச்சிரும், கள்ளப்பணத்தை ஒழிச்சிரும், தீவிரவாதத்தை ஒழிச்சிரும், அதென்ன லஞ்சத்தை ஒழிச்சிரும், இந்த நாலு விஷயம் சொன்னாங்க நடந்துருச்சா. ஜிஎஸ்டி வந்துட்டா உலகமே உலகத்துல பெரிய நாடாயிரும், ஆக்சுவலா வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வரி வருவாய் அதிகமாக வரும், தன்னிறைவு பெற்றுவாங்கன்னு சொன்னாங்க, நடந்துச்சா? 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னா அதுக்கு சாத்தியம் இருக்கா இல்லைன்னு கூட சொல்லாம அவங்க நோக்கம் சரியா தானே இருக்கு, ஏன் நீங்க அதை கிரிட்டிசைஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. சொர்க்கத்தை கொடுப்போம் என்று பேசுவது கிடையாது, நீங்கள் அப்படி சொல்லிக்கொண்டே நரகத்தை நிறைவேற்றுகிறீர்கள், நரகத்தை உருவாக்குகிறீர்கள் என்பதுதான் உண்மை. நீங்க இப்ப கொடுக்கிற எம்எஸ்பி கொடுக்கறதுங்கிறது, அப்ப நான் என்ன கேட்கிறேன், மக்களை சாக விட போறீங்களா? நீங்க இதே வார்த்தைய இனிமேல் எந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜும் நாங்க வந்து பெருமுதலாளிகளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீங்க தயாரா? கார்பரேட் வரிய இவங்க வந்த பிறகு 5% குறைச்சாங்க. நீங்க சொத்து வரி இருக்கு இல்லையா இந்தியாவில், பெருமுதலாளிகளுக்கு அந்த சொத்து வரியும் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் சொல்லுவாங்கல்ல வாரிசு வரியும், இது ரெண்டும் 0.5% போட்டா 0.5% அளவுக்கு நீங்க வரி விதித்தால் எவ்வளவு வரும்னா 15 லட்சம் கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க 1% போட்டீங்கன்னா 1 வருஷம் நீங்க இந்தியாவினுடைய ஒட்டு மொத்தமான பட்ஜெட் எவ்வளவோ, போன தடவை 24 லட்சம் கோடின்னு நினைக்கிறேன், ஆக்சுவலா 30 லட்சம் கோடி உங்க கையில கிடைச்சிடும். ஆனா கொஞ்ச நஞ்சம் இருந்ததையும் அதை விட்ரா பண்ணிட்டு நீங்க விவசாயிகளுக்கு என்று வரும்போது, நீங்க தொழிலாளிகளுக்கு என்று வரும்போது அதை மட்டும் ஏன் விட்ரா பண்றீங்கன்னு கேக்குறேன். அவங்களுக்கு இருந்த இந்தியாவில 17 வகையான உரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. நீங்க நம்ம பாப்புலரா டிஏபி யூரியா இப்படிதான் பேசுவோம், ஆனா 17 வகையான உரங்கள் பயன்படுத்துறாங்க. அதுல 17 வகையான உரங்களுக்குமான மானியத்தை ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் நிறுத்திவிட்டது, இதுதானே உண்மை. அதே போல விதைகளை பொறுத்த அளவுல நீங்க ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப் எல்லாத்துக்கும் விதைகள் எல்லா நேரத்திலையும் நீங்க வந்து திரும்ப நீங்க விதைக்கு எடுத்து வைக்க முடியாது. ஆக்சுவலா இப்ப பஞ்சாப்ல ஒரு பெரிய கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, என்னன்னா ஒரு விவசாயி அவங்க கொடுத்த சிப்ஸை, இந்த இது லேஸ் சிப்ஸுக்காக வாங்கின அதை அவனே விதைக்கு எடுத்து போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி இப்போ கோர்ட்டில் இருக்கு. நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இப்படியே செலவழிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா பட்டினியை போட போறீங்களா மக்களை? உலகத்தில் உணவுக்கான மானியம் என்று எந்த நாடும் கொடுக்காம இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓகே சார், அப்ப இன்னொரு கேள்வி எழுப்புறாங்க. உதாரணத்திற்கு நீங்க அரசா வந்து ஒரு அரசா நம்ம ஒரு வந்து ஒரு இயங்கு சக்தியா பார்க்கும்போது அரசாங்கம் தொடர்ந்து கொள்முதல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எம்எஸ்பி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அரசு கிட்ட வந்து தேவைக்கு அதிகமா எக்ஸஸா தான் உணவுப் பொருட்கள் இருக்கு அப்படின்னு எஃப்ஏஓட புள்ளிவரங்கள் எடுத்து வச்சு காமிக்கிறாங்க. அப்ப எக்ஸஸா நீங்க வாங்கிக்கிட்டே இருக்கீங்க, ஆனா அது பயன்படுத்த போறதே இல்ல, வேற சோசல அழுகி கீழே தான் வீணா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இது எப்படி முரண்பாடா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க சார். நான் வந்து பாதுகாக்க முடியலைங்கிறதுக்காக கொன்றுவேன்னு முடிவு கூறுவீங்களா? நிறைய வந்து நோயாளிகள் வர்றாங்க, அவங்களை எல்லாம் எங்களால காப்பாற்ற முடியல, அதனால ஒட்டுமொத்தமா கொன்றலாங்கிற முடிவுக்கு போயிடலாமா? பாதுகாக்க முடியலைன்னு ஒரு அரசாங்கம் எவ்வளவு மோசமான ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க பாருங்க. பாதுகாப்பதற்கான ஏற்பாட்டை தானே நீங்க பண்ணணும், நீங்களே விவசாயிகளை பாதுகாக்க மாட்டீங்க, ஆனா வந்து விவசாயிகள் வந்து விவசாயிகளை பெருமுதலாளிகள் கார்பரேட் நிறுவனங்கள் அந்நிய நிறுவனங்கள் பாதுகாத்துருன்னு சொல்றது என்னது? என்னால முடியாது ஆனா கார்பரேட் பாதுகாப்பான்னு சொல்றதுல ஏதாவது நியாயம் இருக்கா? நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க அப்படி உற்பத்தி செய்த பொருட்கள் எல்லாத்தையும் எங்க கொண்டு போய் சேர்க்கறீங்க? எஃப்சிஐ குடல்ல வச்சிருக்கீங்க, எஃப்சிஐ குடல்ல உரிய பாதுகாப்போட வைங்க, மாநிலங்கள் கேட்கறத கொடுங்க. இப்ப ஏற்கனவே தமிழ்நாட்டில் யூனிவர்சல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, அதையே யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை நீங்க டார்கெட்டடா மாத்தீங்க. கிராமத்துல இருந்தா 75%, நகரத்துல இருந்தா 50%னு மாத்துறீங்க. எல்லா நகரத்திலையும் 50% சராசரி என்று நீங்க எடுத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஏழை எல்லாத்துக்கும் கிடைக்குமா? கிராமத்துல ஒரு கிராமத்துல சில கிராமத்துல பெரிய வீடுகள் மட்டுமே இருக்கும், பணக்காரங்க மட்டுமே இருப்பாங்க, அவங்களில் 75% பேருக்கு நீங்க ரேஷன் கொடுக்குறேன்னு பேசுறீங்க. இது என்ன நியாயம் என்கிற கேள்வியைத்தான் நாங்கள் முன்னோக்க விரும்புகிறோம். நீங்க இந்த காலத்துல புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அங்கெங்க ஓடிட்டு இருக்கும்போது இந்த அரிசியை கொடுக்கறதுக்கு நீங்க முன் வந்தீங்களா? முன் வரலையே. நீங்க எப்போதுமே என்ன பண்றீங்கன்னா இன்னொரு பக்கத்துல ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுக்குறீங்க, ஆனா விவசாய தொழிலாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவங்க வாங்குற சம்பளத்தை குறைக்கிறீங்க, அவங்க வாங்குற டிஏவை கொடுக்குறீங்க, அவங்களுக்கு இருக்க சலுகையை குறைக்கிறீங்க, அதே போல விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய மானியம் முழுவதையும் நீங்க கட் பண்றீங்க. இதுல நான் என்ன கேட்கறேன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய
இந்த சமூகத்துல எல்லாரும் பங்காளிகளா இருக்காங்க. பெருமுதலாளிகள் இருக்காங்க, விவசாயிகள் இருக்காங்க, தொழிலாளிகள் இருக்காங்க, தொழிலாளிகள்ல பல வகைகள் இருக்காங்க. ஏன் இவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பண்ண மாட்டேறீங்க? ஒரு நோய் தொற்று, பெரிய நோய் தொற்று வந்தா ஆமா முதலாளிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, வட்டியை குறை ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுன்னு சொல்றீங்க இல்ல, ஆனா தொழிலாளிகிட்ட மட்டும் இருந்து அதை பறிக்கிறீங்க இல்ல, இவ்வளவு பெரிய பேரிடர்ல ஒரு 150 நாளா நீங்க வந்து இதை கூட மாற்ற மாட்டேன்றீங்களே, வேலை உறுதி சட்டத்தை கூட மாற்ற மாட்டேன்னு சொல்றீங்களே, ஏன் அது அதுல சட்டத்துல இடம் இருந்த போதும் நீங்க செய்ய மாட்டேன்றீங்களே, ஏன் என்கிற கேள்வியைத்தான் முன்வைக்க வேண்டியிருக்கு. இல்ல இப்போ இன்னொரு ஒரு சில பேர் விமர்சனம் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இவ்வளவு தனித்தனியா பேக்கேஜஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக விவசாயிகளுக்கு வந்து டிபிடில போட்டுருங்க, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர்ல அவங்களுக்கு தொகையை கொடுத்துருங்க, அவங்களே சமாளிச்சுப்பாங்க அப்படின்னு ஒரு வாதத்தையும் ஒரு சில பேர் வைக்கிறாங்க. அந்த வாதத்துல உண்மை தன்மை என்ன சார்? அது வந்து இல்லாம செய்யறதுக்கான ஏற்பாடு தானே. இப்போ உங்களுக்கு வந்து அதாவது இப்படி நிறைய ஏமாத்து வேலையில அவங்க பண்றாங்க. நான் என்ன கேக்குறேன், பெட்ரோல் விலையை அரசு நிர்ணயிப்பதிலிருந்து விலகி கொண்டால், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் விலை உயரும், கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் குறையும்னு சொன்னாங்க. அப்படிதான் பண்ணியிருக்காங்களா? இந்த பீரியட்ல இப்படி ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்க இந்த பீரியட்ல, நவம்பர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை பெட்ரோலுக்கு 1 ரூபாயும் டீசலுக்கு 2 ரூபாயும் விலை ஏற்றி இருக்காங்க. இந்த காலத்துல சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயினுடைய விலை கூடி இருக்கான்னு நீங்க பார்த்து சொல்லுங்க. அப்படி எதுவும் கிடையாது. நீங்கள் எப்போதுமே வரமென்று இந்திய மக்களுக்கு சொல்லுகிற எல்லாவற்றையும் சாபத்தை மனதில் கொண்டு சாபத்தை தான் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்க அதை விற்கிறதுக்காக வரம் என்று அந்த 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 லேபிளை மட்டும் ஒட்டுறீங்கிறதான் உண்மையான விஷயம். அப்புறம் நான் என்ன சொல்றேன், டைரக்ட் டிரான்ஸ்பர் இதுவரை எல்பிஜிக்கு இருக்கா? ஏர்போர்ட்ல போய் பாருங்க, நீங்கள் சப்சிடியை விட்டு கொடுத்ததன் காரணமாகத்தான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு பெரிய அளவுக்கு போர்டு வைக்கிறாங்க. என்ன இது? இது இது வந்து ஒரு மோசடியான வாதம். நீங்க எப்போதுமே என்னன்னா, இப்ப நான் சொல்றதோ ஒரு அரசு சொல்வதோ கடந்த காலத்தில் அவர்கள் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் இருந்ததா என்பதிலிருந்து தானே நம்ப வேண்டியது இருக்கும். நீங்க அது பெரிய இடைவெளி இருக்கிற போது அதை நீங்க எப்படி நம்ப முடியும்? அந்த கேள்வியைத்தான் நம்ம கேட்கிறோம். ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா சார், தொடர்ந்து கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், இடதுசாரிகளாக இருக்கட்டும், திராவிட கட்சிகளா இருக்கட்டும், எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அதானி அம்பானி கையில இந்தியாவை கொடுத்துட்டு போறாங்க, அதானி அம்பானி நல்லதையும் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து மக்களை பயமுறுத்துறாங்க அப்படின்னு இதை ஆதரிக்கிறவங்க சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாத்தையுமே கொண்டு போய் அதான் நம்ம தான் கொடுக்க போறாங்களா? இந்த சமீபத்துல ஆஸ்திரேலியால கிரிக்கெட் நடந்தது இல்ல, ரெண்டு பேரும் போர்டை தூக்கிட்டு போனாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் கம்யூனிஸ்டா? அவங்க ரெண்டு பேரும் இந்தியாக்காரனா? அவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்க திராவிட கட்சிகளை சேர்ந்தவங்களா? அதானிக்கு என் ஊரை வித்துறாத, அந்த ஊரை விக்கிறதுக்கு வாங்குறதுக்கு காசை எஸ்பிஐ கொடுத்துறாதேன்னு அவங்க தூக்கிட்டு போனாங்கல்ல, இதனுடைய பொருள் என்ன? நீங்க இப்ப சமீபத்துல லட்சுமி, நீங்க இடதுசாரிகள்லாம் இல்ல இல்ல அது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க, லட்சுமி விலாஸ் பேங்க்ல ரெண்டு விஷயம் உங்களுக்கு இருக்கு. ஒண்ணு, தனியார் நிறுவனமும் மோசடி செய்யுது, மூழ்கி போகுது, உண்மைதானே? இதுக்கு யாரு காரணம்? கம்யூனிஸ்டுகளா காரணம் இல்ல அங்க எதுவும் ஜங்கம் வச்சிருக்காங்களா? இப்படி புழுகு மூட்டைகளா அவுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க பாத்துக்கோங்க. எனவே நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, சரி நான் இன்னொரு கேள்வி கேட்கறேன், நிறைய நேரடியாக ஒரு கேள்வியை கேட்கறேன், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. சுசி கிரெடிட் என்கிற நிறுவனமும் ஆக்ஸ்ஃபார்ம் இந்தியா என்கிற என்ஜிஓவும் சேர்ந்து வருடா வருடம் இன்கம் இன்இக்வாலிட்டி, அதாவது வருவாயில் இருக்கக்கூடிய இடைவெளி குறித்து அது எப்படி மெயின்டைன் ஆகுதா அதிகமாகுதா என்பது குறித்து சொல்றாங்க. 2014ஆம் ஆண்டு டிசம்பர்ல நரேந்திர மோடி வந்து கொஞ்ச நாள்ல அந்த வருடத்தினுடைய இருக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் 10%, அதாவது 13 கோடி பேருடைய சொத்து மதிப்பு, பாட்டம் மோஸ்ட் 70%, அதாவது 91 கோடி பேருடைய சொத்து மதிப்புக்கு இணையாக இருந்தது. இந்த காலம் முழுவதும் பொருளாதாரம் ரொம்ப கஷ்டம்தான், சிரமம் தான், எல்லாமும் இருந்தது. ஆனால் 2019 டிசம்பர்ல 10% இல்லை, மேலே இருக்க 10% இல்லை, மேலே இருக்க 1%, அதாவது 1 கோடியே 30 லட்சம் பேருடைய சொத்து கீழே இருக்க 70%, அதாவது 91 கோடி பேருடைய சொத்து மதிப்பை போல 4 மடங்குக்கும் அதிகம், அதாவது பெருமுதலாளிகளுடைய சொத்து மதிப்பு 40 மடங்கு கூடி இருக்கிறது என்று வருகிற போது, இதை பொய்யின் நீங்க எங்க இருந்து சொல்லுவீங்க? இதை பொய்யின் சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் வேணும்ல? நீங்க ஏழைகள் வந்து கிராமப்புறத்துல வருமானம் குறைஞ்சிருக்கு, வாங்கும் சக்தி குறைஞ்சிருக்கு, சேமிப்பு குறைஞ்சிருக்கு, இன்டேக் உணவு உட்கொள்ளுவது குறைஞ்சிருக்கு, இவ்வளவும் குறைஞ்சிருக்கு ஒரு பக்கத்துல. ஆனா முதலாளிகளுடைய சொத்து, டாப் மோஸ்ட்ல இருக்கிறவங்களோட சொத்து வந்து 40 மடங்கு உயர்ந்திருக்கிறது என்கிற போது, இதை வந்து கம்யூனிஸ்டுகள் சும்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த கொரோனா காலத்தில், யூ கீப் இட் இன் மைண்ட், இந்த கொரோனா காலத்துல
இந்தியாவில் இருக்கக்கூடிய 50 பெருமுதலாளிகளுடைய சொத்து மதிப்பு 14% உயர்ந்திருக்கிறது. இதெல்லாம் நாங்க சொல்ற விஷயம் கிடையாது. நீங்க அது வந்து நம்ம ஏத்துக்கிறோம். நீங்க வந்து புள்ளி விவரங்களோட தெல்ல தெளிவா சொல்றீங்க. ஆனா அதுவே வந்து ஒரு அரசாங்கத்தையே வந்து தனி நபர்கள்ட்ட போய் ஒப்படைச்சிருவாங்க, அதான் என் மனிதன் ஆளவே போறாங்க அப்படின்னு ரொம்ப எக்ஸஸா பேசுறாங்களோ, மக்களை பயமுறுத்துறாங்களோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் உங்க மேல வைக்கிறாங்க. இந்திய அரசாங்கம், எந்த முதலாளித்துவ அரசாங்கமும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுக்கு சேவை செய்கிற ஒரு செயற்குழு தான். அதுக்கு மேல அது ஒன்றும் இல்லை. மற்றது நீங்க பேசுறது போறதெல்லாம் சும்மா பம்மாத்து, அது நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். நான் என்ன கேட்கிறேன், இந்த கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க என்னுடைய உணவு, சாதாரண மக்கள் உண்ணுகிற உணவை வந்து ஒரு மாநில அரசாங்கம் கொடுத்தா கூட, இப்ப தமிழ்நாடு அரசாங்கம்லாம் ரெண்டு பொது விநியோக முறை வச்சிருந்தாங்க. ஒன்னு மத்திய அரசாங்கம் கொடுக்கிற அரிசி, கோதுமை, இந்த மண்ணெண்ணெய், இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் சிறப்பு பொது விநியோக திட்டம்னு வச்சுக்கிட்டு நீங்க சமையல் எண்ணெய் கொடுக்கறது, பருப்பு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சிருந்தாங்க. நீங்க இந்த சிறப்பு விநியோக திட்டத்தை விட வேண்டும் என்றும் சொன்னாங்க. அதே போல ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ங்கிறத நீங்க வந்து அமல்படுத்தணும்னு சொன்னாங்க. அதுல வந்து 2016 நவம்பர் 1st இருந்து இதை பண்ணணும், மீதி பொதுவா கொடுக்கறதெல்லாம் மாநில அரசாங்கம் என்று இதன் தலையில கட்டினாங்க. ஆக்சுவலா உணவு பாதுகாப்பு சட்டம் என்பது 3 வருஷத்துக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், நீ ஏழையாவே வச்சுக்கிட்டு அப்படியே வைக்கிறது தப்பு இல்லைன்னு ஆர்கியூ பண்றத நீங்க என்னன்னு பாக்குறீங்க? அதைத்தான் நான் கேட்கிறேன். இந்த நாட்டுல கொடுக்குற சி வருவாய் என்பதை பொறுத்துள்ள இப்போ பொதுவா சில நிபுணர்கள் என்ன பேசுவாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த சொல்லாடல்களையே நிறைய வரும். நீங்க முதலாளிகளுக்கு கொடுத்தா அது ஸ்டிமுலஸ் பேக்கேஜ், முதலாளிகளுக்கு கொடுத்தா அது இன்சென்டிவ், முதலாளிகளுக்கு கொடுத்தா அது ஃபோர்கான் ரெவன்யூ. ஆனா ஏழைகளுக்கு கொடுத்தா அதுக்கு பல பேர் வைக்கிற பேரு பிச்சை, மானியம். இவனுக்கு கொடுத்தா மட்டும்தான் அதை வைக்கிறீங்க. நீங்க பட்ஜெட்லயே எடுத்து பாருங்க, ஃபோர்கான் ரெவன்யூஸ்னு இருக்கும். ஃபோர்கான் ரெவன்யூஸ்னா இவங்க விட்டு கொடுத்தது என்று சொல்லுவாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்தியாவில் டாக்ஸ் பேயர்ஸ், இப்போ பல பேர் சொல்லுவாங்க நீ வரி கட்டுறவனுடைய பணத்தை நீங்க இப்படி வித்துட்டீங்கன்னு. உண்மையில இந்தியாவில் மறைமுக வரிதான் இந்தியாவில் அதிகம். உலகத்தில் எந்த நாட்டிலையாவது இருக்குன்னு சொல்லுங்க. மறைமுக வரி ஏமாற்ற முடியாத வரி. நீங்களும் நாளும் சட்டை எடுத்தா, பேண்ட் எடுத்தா, துணி வாங்கினா, வேற எது வாங்கினாலும் சரி, சோப்பு வாங்கினா, சீப்பு வாங்கினா, எல்லாத்துக்கும் வரி. ஆனா வரி ஏய்ப்பு பண்றவங்கெல்லாம் யாரு? பெருமுதலாளிகள். ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அப்போ நீங்க இந்த பணத்தை குறைஞ்சபட்சம் நீங்க வந்து பிரிச்சு கொடுக்கும்போது, எனக்கு செலவழிக்கிறதுக்காகத்தானே நான் கொடுக்குறேன். எனக்கு நாளைக்கு நீங்க எனக்கு உனக்கு ஏன் ரோடு போடணும்னு கேட்பீங்களா? உனக்கு ஏன் வந்து இது கல்வி கொடுக்கணும்னு கேட்பீங்களா? நீங்க எங்க உங்க கட்சியோட சொத்தையா நீங்க கொடுக்குறீங்க, இல்ல உங்க தனிநபர் சொத்தை கொடுக்குறீங்களா? ஆஃப்டர் ஆல் எனக்கு இதையெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து கொடுக்குங்கிறதுக்காக நான் கொடுக்குற பணம், அந்த பணம் இதற்கு செலவழிப்பதற்காகத்தானே தவிர நீங்க அதையெல்லாம் சேர்த்து வச்சு முதலாளிக்கு கொடுக்கறது இல்லை. எந்த ஏழை 10,000 ரூபாய்க்கு அடகு வச்ச நகையாவது நீங்க வந்து ஐயோ பாவம் அதனால கடனை தள்ளிடுவோன்னு ஏதாவது ஒரு இன்சிடண்ட காட்டுங்க. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் 2 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடின்னு பெருமுதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்றீங்க. உண்மையை சொல்ல போனா சாதாரண மக்கள் ஏன்டா இவ்வளவு பெரிய இதை தள்ளுபடி பண்றீங்க, நாங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு அது மொத்தமே நீங்க சேர்த்தீங்கன்னா 10% கீழே தான் வரும். இந்த மாதிரி ஏழை பாளைகள் நகை வைக்கிறது, ஆனா அதை என்ன சொல்றது, ஏலம் போட்டுருவோம். ஆக்சுவலா பேர் உட்பட போட்டு கனகராஜ் சன் ஆஃப் இது இந்த அட்ரஸ்ல இருக்காரு, 10,000 ரூபாய்க்கு நகை வச்சாரு, இதுவரை திருப்பி தரல, எனவே ஏலம் விடுகிறோம் என்று. ஆனா எந்த பெரு நிறுவனத்தையாவது இதுவரை ஏலம் விட்டுருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க பாக்கலாம். இறுதிக்கட்ட ஒரே கேள்விதான், இந்த போராட்டம் அப்படிங்கிறது எப்போது ஓயும் நினைக்கிறீங்க? 2 பேரும் சமமாக உட்கார்ந்து எப்போது சுமூகமான ஒரு முடிவு எட்ட நினைக்கிறீங்க? இல்ல முதல்ல இந்த அரசாங்கம் வந்து இந்த இன்னைக்கு யோகேந்திர யாதவை கூப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டா அவர் வந்து அரசியல்வாதியா? இவங்கெல்லாம் ஆண்டவர்களா என்ன? பரமாத்மாக்களா என்ன? ஆகாயத்திலிருந்து குதிச்சவங்களா என்ன? இவங்க தானே அரசியல்வாதிகள். ஆக்சுவலா இவங்க அரசியல்வாதிகள்கிட்ட பேசும்போது ஒரு அரசியல்வாதி இருக்க கூடாதுன்னு சொல்றது என்ன நியாயம்? எனவே அரசாங்கத்துக்கு நேர்மையான நோக்கம் இல்லை. ஒருவேளை விவசாயிகள் இப்போ எழுந்திருக்கிற இந்த போராட்டம் என்பது அவ்வளவு ஒன்றும் ஈஸியானது இல்லை. நீங்க அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வருவதற்கு பல நேரங்களில் சொல்லுவாங்க, போராட்டக்காரர்கள் குழியை வெட்டி போட்டாங்க, ரோட்டை தோண்டி போட்டாங்க, மரத்தை வெட்டி போட்டாங்கன்னு. இது அரசாங்கம் செஞ்சு டெல்லிக்கு போற விவசாயிகளை மறிப்பதற்கு சாலையை அவங்க தோண்டி போட்டாங்க, பெரிய பெரிய தடுப்பரங்களை வைத்தாங்க, இதெல்லாம் மீறி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா நான் உறுதியா நம்புறேன் இந்த போராட்டத்தில் அவங்க வெற்றி பெறுவாங்க. வெற்றி பெறவில்லை என்றால் இதைவிட வீரியமான போராட்டத்தை அவங்க முன்னெடுப்பாங்க. சாதாரண மக்களும் இதை உணர்ந்து கொள்கிற போது இந்த போராட்டம் டெல்லியை நோக்கி போகாது, எங்க உட்கார்ந்துருக்காங்களோ அங்கே பேச வாங்கன்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரியும் தானே இயல்பா, ஒரு ஆள் போய் ஒரு பஸ்ஸை மறிச்சா போலீஸ்காரர் வந்து செவுட்டில் அடிச்சு இழுத்துட்டு போவார்.
பத்து பேர் உட்கார்ந்து இருந்தா வாங்க சார் பேசிக்கலாம்னு கூப்பிட்டு போவார். அதே எண்ணிக்கை 5000 பேரா இருந்தா கலெக்டர் நேரடியா வந்து பேசுவார். யார் இருந்தால் நியாயமாக பேசுவார்களோ அத்தனை போராட்டத்தை நடத்துவதற்கு விவசாயிகள் அவங்க இப்பவே ஒன்றும் இதெல்லாம் வரலையே, குளிர் இருக்கு ஆமா, கொரோனா இருக்கு ஆமா, பசி வரும் ஆமா, இதற்கெல்லாம் தயாராக வந்திருக்கிறோம். செத்து செத்து பிழைப்பதை விட செத்தாலும் பரவாயில்லை மற்றவர்களாவது வாழ வேண்டும் என்று போராடுகிற போது வாழ்க்கை கிடைத்துவிடும் என்கிற நம்பிக்கையோடு போயிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வார்கள், இந்திய மக்களை வாழ வைப்பார்கள். நிச்சயமா கனகராஜ் சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் விவசாயிகளுடைய போராட்டம் எவ்வளவு வலிமிக்கது, அவருடைய உணர்வுகள் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்கிறீங்க. இந்த அரசாங்கம் விவசாயிகளுடைய குரல்களை காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க. எங்களோட இணையத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய வருகையிலையும் கருத்தினையும் விவசாயிகள் சார்பாக மிக்க மிக்க நன்றி கனகராஜ் சார். நன்றி. அணி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பார்க்கிறது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.